வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பேரண்ட்ஸு எவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்றத பேச போகிறேன். இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக நான் நிறையா வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பசங்க இந்த ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் நிறையா வந்து கெட்டு போயிருக்காங்க அப்படின்றதுக்கான, அது அந்த பசங்களே ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறாங்க. அது பெருமையாக போடுறாங்களா இல்லைனா அவங்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக யாராவது ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்களான்றது தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸை ரொம்ப எதிர்த்து பேசுகிற மாதிரி, கை ஓங்குற மாதிரி ஒரு வீடியோ, ஸ்டூடெண்ட்ஸ் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ, ஸ்டூடெண்ட்ஸ் தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மடியில் படுத்துக்கிட்டு செல்ஃபோன் விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ, ஒருத்தன் தாலி கட்டுற மாதிரி ஒரு வீடியோ, இதெல்லாமே ஸ்கூலில் நடந்துட்டுருக்கு. இது வந்துட்டு எனக்கு தெரியல, இப்போ எடுத்த வீடியோவான்னு தெரியல, அவர் முன்னாடி எடுத்த வீடியோவா தெரியல, அது இப்போ ஷேர் ஆகிட்டுருக்கான்னு எனக்கு தெரியல, எல்லாமே அது எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டுருக்குன்னு மட்டும் உண்மை. ஆனால் பசங்க நிறையா கெட்டு போயிருக்காங்கன்றதும் உண்மை. ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், குட்டி குட்டி பசங்க நிறையா, எல்லாம் வந்து 15 வயசு, 16 வயசு, 14 வயசு, இந்த வயசில் குட்டி குட்டி பசங்க வந்துட்டு டூவைட் வீடியோஸ் போடுறது, லவ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுறது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுலாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதை தடுக்கவும் முடியலை அது பாட்டு, ஏன்னா எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்துருச்சு, அது பாட்டு ஓடுது. ஸோ இப்போது பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே அவேராக இருங்க, உங்கள் பசங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்க யார் கூட பேசுகிறாங்க, வாட்ஸ்அப்பில் யார் கூட சேட் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் யார் கூட சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்கன்றது ரொம்பவே அவேராக இருங்க. கொஞ்சம் அவங்கள கவனிங்க. சார், நான் வேலைக்கு போனால் பையனை கவனிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேள்விக்கு பதில் வந்து பையனை கவனிக்கிறதோட வேற என்ன பெருசு அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் யுவர் டியூட்டி, நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கும். ஏன்னா இப்போது நிறையா இன்ஃபாங்க்சுவேஷன்லாம் அவங்க பண்ணுற தப்பு தான் எங்கேயோ போய் முடிய போகுது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆசைக்காக, ஆர் ஏதோ அவங்களுக்குள்ள ஹார்மோன் சேஞ்சஸ்க்காக அவங்க பண்ணுற மிஸ்டேக்கு அவங்க லைஃப்பையே தலைகீழாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க, டிசிப்ளின்டாக இருங்க. வாழ்க்கையில் நீங்கள் போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதை வந்து ப்ரீபோன் பண்ண ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க, சரியா? ஸோ என்ன தான் வந்துட்டு நம்ம நல்லா படிச்சிருந்தாலும் கேரக்டருன்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா கேரக்டர் இல்லைனா என்ன படிப்பு படித்தோம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ உங்களோட கேரக்டரை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. யாரும் உங்கள் அப்பா அம்மாவை ஒரு வார்த்தை தப்பாக பேசிடக்கூடாது. ஏன்னா இப்போது அந்த வீடியோவில் வரது ஒரு 5 பசங்க அப்படின்னா, அந்த வீடியோ வராமல் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது 5000 பசங்க. ஸோ இப்போது வீடியோ வந்து ஆதாரம் கொடுத்தா தான் அவங்க கெட்டு போயிருக்காங்கன்றதை ப்ரூவ் பண்ணணுமானா கிடையாது. நமக்கே தெரிஞ்சிருச்சு எல்லாம் சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது வி ஷுட் பி நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும், நம்ம டிசிப்ளினாக இருக்கணும். பசங்க வந்து இப்போ உங்களை சுற்றி நாங்கள்லாம் படிக்கும்போது டைவர்ஷன்ஸ் வந்து இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். டிவி பார்க்குறது ஒரு டைவர்ஷனு, பைக்கில் ஊர் சுற்றுறதோ இல்லைனா சைக்கிளில் ஊர் சுற்றுறதோ இல்லைனா கிரிக்கெட் விளையாடுறதோ, எங்களோட அதிகபட்ச டைவர்ஷன் என்னவாக இருக்கும்னா கிரவுண்டில் விளையாடுறது தான் எங்களோட டைவர்ஷனாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கிரவுண்டில் விளையாடுறது இல்லைனா சைக்கிளில் ஏன் சுற்றிட்டு இருக்கிறது. அப்போ செல்ஃபோன் அப்படின்றது ஒன்று கிடையாது. ஸோ நான் வந்து சிஏ முடிக்கிற காலகட்டத்தில் தான் செல்ஃபோன்லாம் கொடுக்குறாங்க. நான் சிஏ ஆனதுக்கப்புறம் தான் இன்டர்நெட்லாம் வருது. ஸோ அப்போது மேபி ஒருவேளை இன்டர்நெட்லாம் இருந்துருந்ததுன்னா நான் கூட கெட்டு போயிருந்து சிஏ கூட ஆகாமல் என்னோட டைவர்ட் ஆகி நான் எங்கேயோ சைடு கூட போயிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் அது இன்டர்நெட்குள்ளே இருக்குன்றதுனால ஈஸியாக நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணி கொண்டு போயிடும். நமக்கு என்ன தேவையோ அது அங்கே இருக்குது. நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் அது உபயோகமாக இருக்கும், நம்ம தப்பாக யூஸ் பண்ணால் அதுக்கு நம்ம அடிமையாயிடுவோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எனக்கே பயமாக இருக்குது. நான் ஒருவேளை நான் கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேரில் கிளாஸ் வைக்கலாம்னு நினச்சா, இப்படி கிளாஸ்லேயே பசங்களாம் லவ் பண்ணின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா நம்ம கண்குத்தி போகிற மாதிரி இதே வேலையை பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்படி கெட்டுக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு பேரண்ட்ஸ் வந்து ஐயோ உன் கிளாஸில் தான் என் பையன் கெட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கே போய் நிற்போம் நம்ம? ஏன்னா ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒரு போலீஸை போட முடியாது, அது இதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையான்றது கஷ்டம். ஏன்னா நிறைய பசங்க, 75% பசங்க வந்து சென்னை பசங்க கிடையாது, எல்லாமே வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிற பசங்க தான். 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிளாஸுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் வீட்டிலனா பேரண்ட்ஸோட கண்ணுக்கு எதிர்க்க இருப்பாங்க, அவங்க ஏதாவது பண்ணால் பேரண்ட்ஸ் தான் பொறுப்பாவாங்க, நம்ம பொறுப்பாக மாட்டோம். பட் இப்படி இருக்கிற போது அந்த மீதி இருக்கிற அந்த 20 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் தூங்குறத தவிர ஒரு இருக்கிற டைமில் அவங்க ஏதாவது எங்கேயா ஊர் சுற்றி சுற்றி எங்கேயா போய் எங்கேயா வந்து இருந்தாலும் பயமாக இருக்குது.
எனக்கு எனக்கு வந்து இதெல்லாம் இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கவே பிடிக்காது. நான் யோசிப்பேன், நான் என்னடா இது நம்ம மாமா வேலை பார்த்த மாதிரி ஆகிட போகுதுன்ற மாதிரிலாம் இப்போ யோசிக்கிறேன். லைக் இப்போ இது சார், அப்போ ஆன்லைன் கிளாஸ்ல எதுவும் நடக்காது, அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்க மாட்டாங்களான்னு கேட்டால் அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட் அவங்க பேரண்ட்ஸோட கண்ணுக்கு எதிர்க்க இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ஒரு லெவலுக்கு மீறி போயிட மாட்டாங்க பசங்க. ஏன்னா வயசு பசங்களை எல்லாருக்குமே அந்த வயசு ஒரு மாதிரி இது இருக்கு. இதுக்கு என்ன ஒரே ஒரு தீர்வுனா, இந்த அப்பா படத்தில் சமுதாயங்கண்டி சொல்கிற மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் பசங்க கூட உட்காருங்க. என்ன அது அட்வைஸ் மாதிரி சொல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகி ஏதாருன்னா என்கிட்ட வந்து சொல்லு, யாரை பார்த்தாலும் அட்ராக்ட் ஆகுறியா என்கிட்ட வந்து சொல்லு, நான் வந்து உனக்கு அது என்னன்றதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அது அந்த அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த மாதிரி உட்காந்து பேசுறதுன்றது. நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன். ஆனால் நான் எத்தனை வயசில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், 27.5 வயசு, 27-28 வயசில் கல்யாணம் பண்ணுறேன். இப்போ 27-28 நடுப்புற கல்யாணம் பண்ணுறேன். அது கல்யாணம் பண்ணுற வயசு, அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் லவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நான் சிஏ முடிச்சுட்டு கை நிறைய சம்பாதிச்சுட்டு நல்ல வேலையை செட்டில் ஆகிட்டு ஓகே இப்போ வந்து நம்ம வந்துட்டு வி ஹவ் செட்டில்ட் இனஃப், நம்ம இனிமேல் நமக்கு வரப்போகிற காதல் வந்து இன்ஃபங்க்சுவேஷன் இல்லை, அந்த க்ரஷ்ஷை தாண்டின ஒரு சின்சியரான ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஓகே இது கல்யாணத்துக்காக வேண்டி. இதுக்கு நான் இது ஓப்பனாக சொல்கிறேன்னா, எனக்கும் நானும் உங்கள் ஏஜ் தாண்டி தான் வந்திருக்கேன். நானும் ஸ்கூல்லாம் ஸ்கூலில் ஒரு க்ரஷ் வரும், ஒரு இன்ஃபங்க்சுவேஷன் வரும், பார்த்தா சைட் அடிக்கணும் போல தோணும், இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கும். அப்போது அது வரும்போது எவ்வளோ அடக்கி இருக்கும், இப்போ ஒரு லெவலில் போய் ப்ரப்போஸ் கூட பண்ணணும்னு தோணும், எல்லாருக்குமே தோணும். இது நம்ம வந்து எவனும் இங்கே ராமனும் கிடையாது, சீதையும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது தோணும்போது நம்ம அடக்கிக்கணும், ஓகே நம்ம பார்க்குறோமா, ஓகே அவங்க பார்த்து தோணுதா, ஓகே இல்லை இல்லை நமக்கு இப்போ படிப்பு தான் முக்கியம், இப்போ நமக்கு என்ன முக்கியம், இன்னும் 1 வருஷம் நம்ம கழிச்சு தள்ளி போடுவோம். ஏன்னா எப்பயுமே ஒரு ஒரு கேர்ளுக்கு ஒரு பாய் கிடைப்போம், ஒரு பாய்க்கு ஒரு கேர்ள் கிடைப்போம், சரிங்களா? அதனால நான் இப்போவே வந்துட்டு பண்ணிடணும், இல்லைன்னா வந்துட்டு எனக்கு வந்து பொண்ணே கிடைக்காது. சார் எங்கள் பெரியப்பா பையனுக்கு ஒருத்தனுக்கு 6 வருஷமாக தேடிட்டுருக்காங்க, பொண்ணே கிடைக்கல. அதெல்லாம் வந்து ஒரு 100-2-3 பேருக்கு அப்படி நடக்கும், ஓகே 97 பேருக்கு கிடச்சிடும், 95 பேருக்கு கிடச்சிடும். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு பயந்துட்டு இப்போவே அப்ளிகேஷன் போட்டு வைக்கணும்னா நினைக்கவே நினைக்காதீங்க. தேவையில்லாமல் போய் மாட்டிக்காதீங்க, நீங்களே ரொம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க, லைஃபே போயிடும். இப்போ நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னா உங்கள் லைஃபே போயிடும். நான் இந்த மாதிரி யாராவது நான் எனக்கு சின்ன வயசு அட்வைஸ் பண்ணாங்கன்னா, ராஜ் டிவியில் ஒருத்தர் வருவார், ஒருத்தர் தாத்தா வந்து அட்வைஸ் பண்ணே இருப்பார், சிவராஜ் சித்த வைத்தியசாலி வச்சிருக்காரு அட்வைஸ் பண்ணுவார், நான் சிரிப்பேன். இந்த மாதிரிலாம் யாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்போ நானே அதை அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னா இப்போ பார்த்தா ஐயோ இப்படி கெட்டு போயிட்டு இருக்காங்களே, படிப்பு என்ன ஆகும், அவங்க லைஃப் என்ன ஆகும், அந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகும், அந்த பையனோட லைஃப் என்ன ஆகும், ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் ப்ளீஸ் பி விஜிலண்ட், இட்ஸ் யுவர் டியூட்டி, உங்களோட கடமை அவங்க பசங்களை இப்போ பத்திரமா பார்த்துக்கிறது. ஏன்னா அவங்க வந்து தப்பு தப்பான படத்தை பார்த்து, தப்பு தப்பான சீரியல் பார்த்து, தப்பு தப்பான இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டை பார்த்து அவங்க அதுதான் கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க, அதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த ஹீரோயிசம் அந்த மாஃபியா இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள போய் நல்லா ஏறுது. டீச்சரை மிரட்டுறது தான் பெருமைன்னு அந்த பையன் நினைக்கிறான், புரியுதா? அவன் பண்ணுறது தப்புன்னு கூட அவனுக்கு தெரியாமல் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன சின்ன பொடி பசங்க சிகரெட் அடிக்கிறாங்க, எனக்கு அப்படியே என்னடா நடக்குதுங்கன்னு தோணுது. சரி அதனால நான் வச்சு எல்லா பசங்களும் அப்படின்னு சொல்ல வரல, அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க கண் குத்தி பார்க்க மாதிரி பார்க்கணும். சிகரெட் பிடிச்சா வாட வராதா, என்னதான் அவன் வந்து அதுக்காக அந்த ஏதோ ஒரு இலையை சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ஹால்ஸ் போடுவாங்க, இல்லைன்னா இது பண்ணுவாங்க. ஏன் ஒரு அப்பாவுக்கு தெரியாதா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்கிட்ட பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும், அது ஹால்ஸ் போடாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த கொய்யாக்காய் இலையை சாப்பிட்டுருந்தாலும் சரி, அப்புறம் சைனி கைனி ஏதோ ஏதோ என்னென்னவோ இருக்குது, என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த ஸ்டெயின்ஸுன்றது உடம்புல இருக்கும், அதாவது அந்த வாசனைன்றது நம்மளோட சட்டில் இருக்கும், கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ அப்போது அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பசங்களை நல்லா பார்க்கலன்றதான் உண்மை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பையன் சின்ன பொண்ணு சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ, அது வந்து எனக்கெல்லாம் பார்க்கும்போது ஐயோன்னு தெரியுது. இது கரெக்டாக தப்பான்னு கேட்டால் அந்த வயசு இது தப்பு, சரக்கு அடிக்கிறது தப்பு, தண்ணி அடிக்கிறது தப்புன்னு கூட நான் ஆர்கியூ பண்ண வரப்போ அதை வந்து விட்டுடலாம், ஆனால் அந்த வயசுக்கு அது 100% தப்பு. ஸோ இப்போ பேரண்ட்ஸ் ஆக நீங்கள் வந்து அவங்கள கண்டிப்பாக வளர்க்கணும். அவங்கள நானே சொல்கிறேனே, ஹாஸ்டலுக்குலாம் அனுப்பி படிக்க வைக்கிறதா இன்னும் 2-3 வருஷம் தடுத்துக்குங்க. ஏன்னா இப்போது தடக்குன்னு ஸ்கூல் திறந்தது இப்போ ஒரு 2 வருஷமாக அவங்க வந்து நிறையா பார்த்து வச்சுருப்பாங்க, இப்போ அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது செல்ஃபோனில் எதெல்லாம் அவன் பார்த்து வச்சுருக்கானோ அதெல்லாம் இப்போது நேரில் பண்ணணும்னு நினைக்கிறான், இதுதான் உண்மை. அவன் எதெல்லாம் வந்து ஆன்லைனில் செல்ஃபோனுக்குள்ளே இருக்குதோ அதெல்லாம் இப்போ வெளியில் இருக்கணும்னு அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த டைமில் நம்மளை எப்படியாவது அவங்கள வந்து பிடிச்சிக்கணும், கரெக்டாக பிடிச்சிட்டு ஒரு 2-3 வருஷம் நம்ம கடத்தி கூப்பிட்டு போயிட்டோம்னா சரியாயிடும்.
ஏன்னா இது எல்லாமே மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அவ்வளோவும் கெட்டு போய் கிடக்கு, அது கொஞ்சம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் பசங்களா. நீங்களும் தயவுசெய்து டிசிப்ளினாக இருக்கு. தேங்க்யூ.